வணக்கம். சைனசிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பெரும்பாலான ஒரு இளைய சமூகத்துக்கு, அதாவது ஒரு 15 வயசுலேருந்து 30-35 வயசில் உள்ள பல பேருக்கு இந்த பிரச்சனை இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு காலத்தில் இருந்ததை விட இப்போ வந்து அதில் அவதிப்படுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த அலர்ஜி ஏற்படுறதுக்கான, அந்த சைனசிட்டிஸுக்கான ஒரு முக்கிய காரணத்தில் ஒன்று வந்து அலர்ஜி. அந்த அலர்ஜி ஏற்படுறதுக்கான ஒரு காரணம் காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்கள். முன்னாடி இருந்ததை விட, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட, அர்பனைசேஷன் அதிகமானதில் காற்றில் ஏற்படக்கூடிய மாசுக்கள் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது வந்து இன்றைக்கி அலர்ஜி சைனசிட்டிஸ் கூடினதுக்கான ரொம்ப ரொம்ப அடிப்படையான காரணம். முதல்ல இந்த நோயை நம்ம புரிஞ்சுக்கணும். சைனஸ் அப்படின்னா ஒரு முக எலும்புகளில் இருக்கக்கூடிய பதிவுகள், ஒரு கான்கேவ் பதிவுகள் நம்ம முக எலும்புகளில் இருக்குது. அந்த பதிவுகளில் நீர் கோர்த்துக்கிறதும் அதில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதும் சில நேரத்தில் அதில் இன்ஃபெக்ட் ஆகிறதும் அதுதான் வந்து சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது. எனக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னா சைனஸ் எல்லாருக்குலேயும் இருக்கும், சைனசைட்டிஸ் தான் நோய்க்கான ஒரு சரியான சொல். இந்த சைனசைட்டிஸ் ஏன் ஏற்படுது, சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, உடலில் ரொம்ப ஹீட் அதிகமாகிறப்ப, பித்தம் கூடுறப்ப, இயல்பாக அந்த பித்தத்தை குறைப்பதற்கு உடல் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த பித்தச்சூட்டை குறைக்கிறதுக்கு அந்த இடத்துல நீர்த்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கறது. அப்போ என்னாகும், ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு இந்த முகப்பதிவுகளில் நீர் கோர்க்கும், நீர் கோர்வை அப்படின்னு கூட இந்த நோயக்கான தமிழ் சொல் சொல்லுவோம், பீனிசம் நீர் கோவைன்ட்டு. அப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, உடல் சூடை குறைக்கணும். பாட்டம் லைனில் ட்ரீட்மெண்ட்டுடைய முதல் விஷயம் என்னென்னா, உள்ளே இருக்க நீரை எடுக்கிறது ரெண்டாவது அப்ஜெக்டிவ் தான். முதல் அப்ஜெக்டிவ் உடம்பில் இருக்கிற ஹீட்டை குறைக்கணும். ஏன்னா எந்த ஒரு அட்டோபிக் சைனசைட்டிஸ் பேஷண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலும் அவங்களுடைய அடிப்படை விஷயம் ரொம்ப ஹீட், ரொம்ப உடம்பு சூடாக இருக்கிறது. அந்த சூடை உணர்வாங்க, அவங்க உட்காந்து எழுந்திரிச்சு போகிற இடத்தினுடைய இருக்கை சூடாக இருக்கும், சிறுநீர் கழிக்கும்போது சின்ன எரிச்சல் இருக்கலாம், உடலில் வந்து ஒரு அதனுடைய வாய்ப்பகுதியில் வெம்மை தெரிகிறது, கூடவே கொஞ்சம் அசிடிட்டி கேஸ்ட்ரைட்டிஸ், உடலே வந்து ஒரு வெதுவெதுப்பான உணர்வு இருக்கிறது, இதெல்லாமே சைனஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இதில் சிகிச்சை அப்படிங்கிறப்ப ஹீட்டை குறைக்கிறது. சிகிச்சைக்கு முன்னாடி வேறு என்ன வாழ்வியல் மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல தூக்கம் சரியாக இருக்கணும். இரவு தூக்கம் சரியாக இல்லாதவங்களுக்கு சூடு இயல்பாக கூடும். நீங்கள் சைனசிட்டிஸ் பேஷண்ட்ஸில் பல பேர் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சரியான நைட்டு தூக்கம் இருக்காது, நான் வேலை செய்கிறதுலே எனக்கு லேட் ஆகுது, இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய அந்த வேலைகளில் உடலை சூடாக்குற மாதிரி, ஒரு நின்றுக்கிட்டே வேலை செய்கிறது, ரொம்ப டென்ஷனில் இருக்கிறது, எமோஷ்னலி டிஸ்டர்ப்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த பித்தத்தை கூட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும். ஸோ அந்த பித்தம் கூட்டுறதுனால தான் இந்த சைனஸ் வந்து சைனசைட்டிஸ் வந்து சேருது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், குளிக்கிறது. இது வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் உள்ள சந்தேகம். சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனாலே முதல்ல பெரும்பாலான நவீன மருத்துவர்கள், தலைக்கு தண்ணி ஊற்றாதீங்க, தலைக்கு தண்ணி ஊற்றுனா மூக்கு அடைச்சிக்கும் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக தலைக்கு தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் மூக்கு அடைக்க தான் செய்யும் சைனசைட்டிஸ் பேஷண்ட். பட் அந்த தலைக்கு மூக்கு அடைக்கிறதுங்கிறது, தலைக்கு தண்ணீர் ஊற்றுன உடனே முகப்பதிவுகளில் இருக்கக்கூடிய நீர் வந்து வெளியேறதுனால ஏற்படக்கூடிய உணர்வு. ஆக்சுவலி தலைக்கு தண்ணி ஊற்றுனா அந்த சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து வெளியேறும், அது கொஞ்சம் நாள்பட அது குறையத்தான் செய்யும். இப்போ எந்த கண்டிஷனில் தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுன்னா, நல்ல ஜுரம் இருக்குது, அந்த மூக்கடைப்போட நல்ல பச்சையாக சளி வருது, இன்ஃபெக்டட் ஸ்பூட்டமாக இருக்குது, அந்த கண்டிஷனில் மட்டும்தான் சைனஸ் பேஷண்ட்டு தலைக்கு குளிக்கிறத தவிர்க்கணும். மற்ற எல்லா நோய் நிலைகள்லையும் எல்லா நிலைகள்லையும் நம்ம வந்து தலைக்கு குளிக்கிறது தான் சைனசைட்டிஸை குறைக்கிறதுக்கான முதல் வழி. வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சாலே நம்ம ரெகுலராக தலைக்கு குளிக்கணும். முதல் விஷயம் குளித்தல் அப்படின்னாலே அது தலை குளித்தல் தான். நம்ம ஊரில் தான் இங்கே வந்து கழுத்து குளிக்கிறது, இடுப்பு குளிக்கிறது, கையை கழுவுறதுங்கிறதெல்லாம் குளித்தல் கிடைக்கல, அப்படி கிடையாது. குளித்தல் அப்படின்னா அந்த காலத்தில் அதுக்குன்னே ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து ஓடுற நதியில் குளித்தாங்க. நம்ம ஊர் மாதிரி இப்போ இருக்கிற மாதிரியான செட்டப் இல்லைங்கிறப்ப ஓடுற நதியில் நல்லா குளிச்சுட்டு முங்கி எழுந்துப்பாங்க. கடையை முதல்ல மேலுக்கு கழுவிட்டு பின்னாடி முங்கி எழுவுற தன்மை இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, நம்ம பாத்ரூமில் குளிக்கிறோம், ஷவரில் குளிக்கிறோம், அந்த மாதிரி குளிக்கிறப்ப கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும். முதல்ல மேலுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கணும்.
தலைக்கு குளிக்கும்போது தான் கபம், அந்த பித்த கபம் இருக்கக்கூடிய இடம் வந்து தலை. அந்த கபம் வாழ்கிற அந்த தலையினுடைய இடத்துல தண்ணீரை ஊற்றினா தான் அந்த கபம் கீழே இறங்கும். பித்தம் மேலே தலையில் இருக்கக்கூடிய அந்த கபத்தை, அந்த ஈரத்தை, அந்த சூடை குறைச்சா தான் அப்போ திரும்ப அதில் வந்து ஈரம் வந்து சேராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சைனஸ் சட்டிஸ் நோயாளிகள் தலைக்கு குளித்து பழக வேண்டும். இதுவரைக்கும் இல்லைனாலும் இனிமேல் பழகும். இனிமே இப்போ ஆல்ரெடி எனக்கு ரொம்ப தும்மல் மூக்கடைப்பு இருக்குது, உடனடியாக நாளையிலேருந்து தலைக்கு தண்ணி ஊற்றிடலாமானா, நாளையிலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவரோ இல்லைனா ஒரு மரபு மருத்துவர்கள் யாரையாவது பார்த்து, சைனசைட்டிஸ்க்குன்னு சில ஆயில் இருக்குது, தைலங்கள் இருக்குது, அரக்கு தைலம், சுக்கு தைலம், நொச்சி தைலம், அந்த மாதிரி மூலிகை தைலங்களை வாங்கி அதை தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஷேக்காக வச்சு குளிச்சுக்கலாம், இல்லை ஷாம்பு போட்டு குளிக்கிறனாலும் குளிச்சுக்கலாம். அப்படி குளிக்கும்போது மெது மெதுவாக அந்த நீர் கோர்த்துருக்கிற தன்மை வெளியேறும். அந்த தலை குளிக்கிறதுனால வரக்கூடிய மூக்கடைப்பு தும்மல் சிரமங்களும் இல்லாமல் இருக்கும். நல்லா சரியாக போயிடுச்சு, இப்போ சைனஸ்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு, சைனசைட்டிஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரெகுலராக இயல்பாக நார்மல் தண்ணீர்லேயே குளிக்கலாம். இது நோய் உள்ளவங்களுக்கு. நோய் இல்லை, எனக்கு வராமல் தடுக்கணும்னு நினச்சா தினம் தலைக்கு குளிங்க.